வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி A52 இந்த மொபைலோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ அப்படின்னா என் கையில் மொபைல் எதுவும் கிடையாது, ஸோ யூசர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சாம்சங் அப்படின்னு ஒரு பிராண்டை எடுத்தாலே நமக்கு வந்து அல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் ஒன்று ஞாபகத்து வரும். அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி. ஏன்னா சாம்சங் அண்ட் எல்ஜி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொரியா பீஸ். ஸோ ரெண்டுமே மோரர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுலுமே வந்து ஆரம்ப காலத்தில் சாஃப்ட்வேர்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக போடவே மாட்டாங்க. அது எல்லாமே கொஞ்சம் சாம்சங்கில் இம்ப்ரூவ் பண்ணி இப்போதைக்கு ஒரு நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. பட் எல்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு மொபைல் சேல்ஸே இல்லைங்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய மொபைல்ஸ் தான் எல்ஜியில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, புதுசாக ஒன்றும் லான்ச் பண்ணுற மாதிரி தெரில. அண்டு சாம்சங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ சீரியஸ் ஒரு ஆவரேஜான ஒரு மொபைல், மிட்ரேஞ்ச் மொபைலில் வந்து ஏ சீரியஸ் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுப்பாங்க. அண்டு சாம்சங்கில் நீங்கள் ஒரு கேமிங் மொபைல் இல்லை ஃப்ளாஷிப் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் சீரியஸில் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சாம்சங் கேலக்ஸி A52 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்ச் 2021 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் மொபைல் தான் இதில். இப்போ லேட்டஸ்ட் மொபைல் அப்படின்னும்போது ப்ராசஸர் மட்டும் ஒரே ஒரு குறையாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் மிட்ரேஞ்ச் லெவலில். பட் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 732G தான் அதிகமாக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மொபைலோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8.4 mm திக்னஸ். வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 189 கிராம், அதாவது ஒரு 190 கிராம் கிட்ட வெயிட் இருக்குது. பட் இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம், ரியர்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். பட் உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐபி ரேட்டிங் IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் அன் அவர் நீங்கள் மொபைலில் தண்ணி உள்ளே போட்டுருந்தீங்கன்னாக்கா மொபைலுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிடாதீங்க, மொபைல் வீணாக போச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போதைக்கு வேணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தண்ணியில் போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மொபைல் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாங்க நீங்கள் எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மொபைல், ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைனில் உங்களுக்கு ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். இதனுடைய 6GB ரேம் 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 26,500 அவைலபிளாக இருக்குது. அண்டு 8GB ரேம் 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28,000 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் ஆஃப்லைனில் எங்கே வாங்கினாலும் ஆஃபர் எப்படி பார்த்தாலும் ஒரு 2,000 ருபீஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் கொடுத்தாங்கனாக்கா அதை யூஸ் பண்ணிங்க, அது வந்து ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 6.5 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோஎல்இடி வித் 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 800 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், சன்லைட் விசிபிலிட்டி அண்ட் ஆல்சோ மொபைலோடைய டிஸ்பிளே கிளாரிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பிரைட்னஸ் லெவல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 407 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்செட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G அது மட்டும்தான் கொஞ்சம் பழசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் 1UI 3.1 அதுவுமே லேட்டஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 720G அப்படிங்கிறது உங்களுக்கு போக்கோ M2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் 128GB வேரியன்ட் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 15,000 அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ விவோ V20 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 25,000 இல்லை 23,000 அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G கண்டிப்பாக கேமிங் ப்ராசஸர் கிடையாது, ஒரு மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு நார்மலான ஒரு டே டு டே லைஃப் யூசேஜுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர். அண்ட் ஆல்சோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸரில் வரக்கூடியது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேமிங்காக ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் 800 சீரீஸில் உங்களுக்கு எந்த மொபைல் கிடைச்சாலும் கம்மியான ப்ரைஸில், அதாவது பிலோ 30,000 உங்களுக்கு நிறையவே கிடைக்குது. ஸோ 800 சீரீஸில் 855, 865 இந்த ரேஞ்சில் இல்லை 870 இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு நல்ல மொபைலாக பர்ச்சேஸ் பண்ணிங்க, கேமராக இருந்தீங்கன்னா மட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் 8GB ரேம் ரெண்டு வேரியன்ட் தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் தான் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ். அண்ட் ஆல்சோ டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு கிடையாது, ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் 1TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க.
ஸோ மெயினான விஷயம் கேமரா. கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருவாங்க. மெயின் கேமரா உங்களுக்கு 64 MP, அதில் வந்து ஓஎஸ் இருக்குது. ஸோ கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்டு 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாம்சங்கில் ஏ சீரீஸில் ஓரளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்துருவாங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓஎஸ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஷேக் பண்ணிகிட்டே ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கிம்பல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் 1080p உங்களுக்கு வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 4G மொபைல் தான், 5G கிடையாது, அதை மைண்டில் வச்சுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா ஒரு பஞ்ச் ஹோலில் கொடுத்துருவாங்க சென்டரில், அதுவுமே அவுட்புட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏர்பேஸே செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ டியூல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் ரொம்ப லவுடாலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பிராண்டு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் அப்படின்னும் போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரெட்மி ரியல்மி மொபைல்ஸில் லவுடாக வர்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் சாம்சங்லாம் எதிர்பார்க்க முடியாது. சாம்சங்கில் பெரும்பாலும் உங்களுக்கு சூப்பர் மொபைல் டிஸ்பிளே கொடுத்தாலும் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பாங்க, ஏன்னா அந்த இன்டிஸ்பிளேயில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் சைடில் தான் கொடுப்பாங்க. பட் இந்த சாம்சங் கேலக்ஸி A52 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் அந்த ஏ சீரீஸில் இந்த சாம்சங் கேலக்ஸி A52 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்டிஸ்பிளேயில் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். 4500 mAh பேட்டரி வித் 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் பாக்ஸில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. பட் மொபைல் வந்து உங்களுக்கு 25 W வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மெயினான விஷயம் உங்களுக்கு சூப்பர் அமோஎல்இடி டிஸ்பிளேயில் 6.5 inch 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொபைலுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லை கேஸு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சாம்சங்கில் ஏ சீரீஸில் பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மொபைல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அரவுண்ட் ஒரு 25,000. பட் இதில் வந்து உங்களுக்கு 5G கிடையாது, 4G மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு சாம்சங் மொபைல் மாதிரி இருக்கும், ஆனால் பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஸோ ரியல்மி 7 ப்ரோ, ரியல்மி 8 ப்ரோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோரார்லெஸ் இந்த 720G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் ரியல்மி 6 ப்ரோவில் கூட எனக்கு தெரிஞ்சு 720G ப்ராசஸர் தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்போவோ வந்த மொபைல்ஸு. பட் இப்போ வரைக்கும் இந்த 720G சாம்சங் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை மட்டும் ஒரு லேட்டஸ்ட்டு ப்ராசஸர் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 750G போட்டிருந்தாங்கனாக்கா ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ இப்போவும் உங்களுக்கு 5G இல்லாமல் சாம்சங்கில் ஒரு ஆன்லைன் பிராண்ட் இல்லாமல், அதாவது எம் சீரீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான எல்லாமே சாம்சங் செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சாம்சங் பேலேருந்து NFC எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் கொண்ட ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த சாம்சங் கேலக்ஸி A52 மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அரவுண்ட் ஒரு 25,000. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி A52 இருக்கக்கூடிய ப்ரோஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சூப்பரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு சூப்பரான ஒரு சூப்பர் அமோஎல்இடி டிஸ்பிளே வித் 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயின் கேமராவில் ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அண்ட் சாம்சங் யூஐ கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ப்ராசஸர் மட்டும்தான் கொஞ்சம் பழசு, அதை மட்டும் கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்கலாம். பட் பழைய ப்ராசஸர்னாலும் ஓரளவுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அதுலேயும் 720G ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டு ப்ராசஸர்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் பழசு. ஸோ அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்டு ஸ்டைலிஷ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கிளாஸ் பாடி கொடுத்துருக்கலாம், ப்ரீமியமாக இருந்திருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.